वेदांत लक्ष्मण मुनींद्र कृपा सबोधम तत्पादयुग्म सरसीकृत वृंगराजम त्रय्यं त्रयुग्म कृत पूरी परिश्रमं तं श्रीरंग लक्ष्मण मुनिं शरणं प्रपद्ये श्रीमश्चीवाशयोगीश्वर मुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्चि वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रुत्यन्तरामानुज यदि नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमच्छीवास रामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्चीवाशयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्चीरङ्गनाथात्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामघं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् गुरुभ्यो नमः। இதுவரையில மூன்று உருவாகங்களை கிரமேண அனுபவிச்சோம். அந்த மூன்றையும் சம்ஹிதா உபாசனமானது சொல்லப்பட்டது இந்த மூணாவது உருவாகத்துல. அதை பூர்ணமாக அனுபவித்தோமேயானால் அன்னம் பானம் பசுநிறை செல்வம் பிரம்ம வர்ச்சசம் இதெல்லாம் நமக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொல்லி இந்த நாலாவது அனுவாகத்தில் பிரம்ம ஜானத்திற்கு வேண்டியதான பிரணவமானது சொல்லப்படுது. யச்சந்தசாம் ருஷபோ விஸ்வரூபா சந்தோத்தமிருதாத் சம்பதுவ சமேந்திரோ மேதயா ஸ்பிருணோது அமிருதஸ்ய தேவதாரணோ பூயாசம். இந்த அனுவாகத்தினாலே பிரணவமான ஓம் வேற இல்லை, பகவான் வேற இல்லைங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்றது வேதம். யஹா பிரணவமான எந்த ஓங்காரமானது சந்தசாம் வேதங்களுக்குள்ளேயே ரிஷபஹா ரொம்ப சிரேஷ்டம். ரிஷபஹாங்கிற பதம் அது என்னமோ காலமாடுன்னு தானே சொல்றது, அதுக்கு எப்படி போய் சிரேஷ்டமானேன்னு அர்த்தம் சொல்லலாம்னா, இப்போ நிறைய பசு கூட்டம் இருக்கு, அதில் ஒரு பொலிகாலை இருக்குன்னா அந்த காலை அந்த கொண்டை அதுக்கு பெருசாக இருக்கும், அதனால் அது அதிவிலக்ஷணமாக தெரியும். அதே மாதிரி இந்த வேதங்களுக்குள்ளே சிரேஷ்டமாக பிரணவமானது தெரியுமா, அது எதை குறிக்கிறதுன்னா விஸ்வரூபா. விஸ்வ விஸ்வன்னா விஷ்ணுன்னு அர்த்தம், ரூபகான்னா அது குறிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ விஷ்ணுவை குறிக்கிறது. யஷந்தசாம் ரிஷபா விஸ்வரூபாங்கிற பதத்தினால அந்த வாக்கியத்தினால பிரணவமான ஓங்காரமானது வேதங்களுக்குள் சிரேஷ்டமான விஷ்ணுவை குறிக்கின்றது. இப்போ விஸ்வங்கிற பதத்துக்கு விஷ்ணுன்னு எப்படி அர்த்தம் பண்ணலாம்னா, விஸ்வம் விஷ்ணுர்வஷ்காரோ பூத பவ்ய பவத் பிரபுன்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய ஆரம்பத்திலேயே அது பீஷ்மராலே படிக்கப்பட்டிருப்பதனால
விஸ்வங்கிறது வேற இல்ல, விஷ்ணுங்கிறது வேற இல்ல. விஸ்வசப்தத்துக்கு சாஷ்டாத் விஷ்ணுன்னே அர்த்தம். ரூபஹானா குறிக்கிறது, அது விஸ்வரூபா விஷ்ணு ரூபியதே தேயதயா பிரதிபாத்தியதே அனேனங்கிற வித்துத்தினாலே விஷ்ணுனுடைய தியானத்துக்கு சாதனமாக இந்த ஓம்காரமானது இருக்கிறது. எப்படி விஷ்ணுவுக்கு சாலிகிராமத்தில் விஷ்ணுவான் நித்திய சாநித்தியமோ அதே மாதிரி இந்த ஓங்காரமான பிரணவத்திலேயும் எம்பெருமான் அது அங்கே சாட்சாத்தா எழுந்தொழி இருக்கான். அது பிரதீகமாக இருக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ பிரணவம் அந்த ஓம்ங்கிறது ஒரு சொல், ஒரு வாசகம், அதில் அதுக்கு ஒரு ஒரு சொல்லுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு பொருள்னு ஒன்று இருக்குமோனோ இல்லையா? ஒரு வேர்டுன்னு இருந்தனா அதுக்கு ஒரு மீனிங்னு ஒன்று இருக்கணுமோனோ? அப்போது இந்த பிரணவங்கிறதான சொல்லுக்கு பொருள் என்னன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னே அதுக்கு அர்த்தம். இப்போது இது எப்படி ரெண்டும், பிரணவமானது எல்லா எழுத்துக்களுக்கும் முதலான ஆவில இருக்கு. அதனால் இப்போ எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்து அ, அது பிரணவத்தில் முதலாக இருக்கு. அதே மாதிரி எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்து அ, அவரக்ஷணிங்கிற தாதுவிலேந்து உற்பத்தமானது இந்த அகாரம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால இங்கே எல்லாமாக அந்த விஷ்ணுவே இருக்கான் இல்லையா? சர்வம் விஷ்ணு சொல்கிறோம். அப்படி எல்லா பொருள்களிலும் உள்ளும் புறமும் சூழ்ந்திருக்கிறான். அந்தர்பகித்த சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதஹானு ஒரு சூத்திரம் சொல்லிட்டு, இப்படி எல்லா பொருள்களுக்கும் அந்தரி சர்வ அந்தரியாமியா அவன் இருக்கான், அவனே ஆ முதல்வன். இப்போ பிரணவத்தில் முதலில் உள்ள ஆங்கிற அக்ஷரத்துக்கெல்லாம் இது எல்லா அக்ஷரங்களுக்கும் முதல். அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்துன்னு மூணு உண்டு. ஏன்னா இப்போ இது சிக்ஷாவல்லியில் முதல்ல சிக்ஷா அதாவது வரண சிக்ஷா பண்ணுறதோனோ அதனால் இப்போ அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. இப்போ நமக்கே தெரியும் ஆனால் அவரக்ஷணே காப்பாற்றுறதுக்கு பேர் ஆனு பேர். ஊன்னா பிராட்டின்னு ஒரு அர்த்தம், சம்பந்தம்னு ஒரு அர்த்தம். இந்த மெய்யெழுத்து ஈக்கை சீட்டு தீர்ப்பு அதெல்லாம் ஒரு அர்த்தம் கிடையாது. அது ஏன்னா அது தனியாக ஒரு சொல்லாக எந்த காலத்தையும் வர முடியாது. ஆனால் இங்கிலீஷ் அப்படி இல்லை. ஏன்னா அது இருக்கிறதுலே மொத்தம் 26 எழுத்து. அது ஒரு ஒரு கண்ட்ரிகாரம் ஒரு ஒரு மாதிரியே பேசலாம். இப்போ அதுக்கு நம்ம விசாரத்துக்கு போக வேண்டாம். இங்கே இந்த தமிழோ அல்லது சம்ஸ்கிருதமோ இதில் உயிரெழுத்து மெய்யெழுத்து இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துன்னு வரும். அந்த உயிர்மெய் எழுத்துக்களுக்கும் அர்த்தம் உண்டு. அப்போ ககானா பிரம்மா, மகானா ஜீவன். இப்படி அந்த ஒரு வார்த்தையானது எப்படி வருது? உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து இவைகளினுடைய கூட்டினால ஒரு சொல் உண்டாகிறது. அந்த சொல்லுக்கு ஒரு பொருளும் இருக்கு. சர்வசப்த மூலத்வாத் சமஸ்தவாசிய மூலத்வாத்னு பிரமாணங்கள் சொல்றது. இந்த சிருஷ்டியை முத முதல்ல தொடங்க போற பிரம்மா ஆராய்ச்சி பண்ணார் பண்ணி இந்த லோகத்துல ரொம்ப சாரமானது எது? ஏன்னா அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தெஜேது சாரதமம் பஜேதுன்னு சுவாமி தேசியன் கூட சார நிஷ்கர்ஷாதிகாரத்தில் சாதிக்கிறாரு. அந்த மாதிரி நன்னா ஆலோசனை பண்ணி எது அசாரமோ சாரமே இல்லையோ, எது கொஞ்சம் சாரமோ அல்பசாரம், எது அதைக்காட்டிலும் பரவாயில்ல சாரம் சாரதரம் எல்லாத்தையும் விட்டுட்டு சார சமமாக இருக்கிறதான
ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிறதான உயர்ந்ததா இருக்கிறதான அந்த விஷயத்தை ஆராய்ஞ்சார். அப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப சாரமான விஷயம் இதுன்னு அது அவருடைய மனசு வேதம் மட்டும்தான் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் நிர்ணயம் பண்ணிட்டு, சரி இந்த வேதங்கள் சதுர்வேதம்னா நாலு வேதம் இருக்கே, அங்கேயும் சாம அதர்வணம்னு, இதுல அதர்வணம்ங்கிறது ஆதிஜாராதிகளை சொல்றதுனாலே அதை தள்ளினார். தள்ளி அப்போ த்ரிவேதான்னு அந்த மூணு த்ரீன்றால ருக் யஜுசாமம் மட்டும் மூன்றையும் வச்சுட்டார். இந்த ஒரு ஒரு வேதத்திலையும் எது சாரம்னு பார்த்தார். அந்த சாரத்துல ருக்வேதத்திலேருந்து பூகுங்கிற பதமும் யஜுர்வேதத்திலேருந்து புவகாங்கிற பதமும் சாமவேதத்திலேருந்து சுவகாங்கிற பதமும் அதை வியாகிருதிகள்னு சொல்றோம். அதான் சுவஹான்னு அது எப்படி வந்ததுன்னா ஒரு ஸ்தலத்தை சுத்தப்படுத்தணும் இல்லையா, அதை என்ன பண்றோம் தீர்த்தத்தினாலே புரோக்ஷிக்கிறோம். புரோக்ஷிக்கும் போது பிரணவத்தை சொல்லி பூர் புக சுவஹான்னு சொல்றோமா, அப்போ அந்த பிரணவத்தோட வியாகிருதி வந்ததுன்னா அது அந்த இடம் பவித்திரமாறுது சுத்தமாறுதுன்னு தெரிகிறது. இப்போ பகவான் இந்த ஓங்காரத்தில் இருக்கான் அப்படின்னு அவர் நம்பினார். அதுக்கப்புறம் இந்த பூகு ருக்வேதத்திலேருந்து வந்ததான பூகு, யஜுர்வேதத்திலேருந்து வந்ததான புவஹா, சாமவேதத்திலேருந்து வந்ததான சுவஹா, இந்த மூணையும் ஒன்னா சேர்த்தார் பூர் புவ சுவஹான்னு. அந்த மூணு பேரையும் அதை சேர்த்து அது பிரணவம் ஆரம்பிச்சு அதுதான் இன்னைக்கு நாம அதோடு உச்சரிக்கிறதா என்ன பிரணவம். பகவான் ஷீலாபியான பார்க்கடலை கடைஞ்சா வேதங்களாகிற அமிர்தம் கிடைச்சிது. அப்போ அந்த பார்க்கடலை கடையறதுக்கு மந்தார மலையே மத்தாக்கினான். பிரம்மதேவனும் கடைஞ்சான் வேதங்களை, வேதமாகிற கடலை கடைஞ்சான், அதுலேருந்து அவனுக்கு பிரணவமாகிற அமிர்தம் கிடைச்சிது. அது அங்கே மனது அல்லது ஆலோசனைங்கிறதான மக்குனாலே அதை கடைஞ்சான். வேத வியாசர் அந்த வேதங்களாகிற கடலை கடைந்தார், அவருக்கு பிரம்மசூத்திரங்கிறதான அமுதம் கிடைச்சிது. அவர் ஞானம்ங்கிற ஒரு தன்னிடத்தில் இருந்த மத்தை வச்சுருந்து அதை கிடைஞ்சார். நம்மாழ்வாரும் இதே மாதிரி சமுத்திர மதனம் பண்ணவர் தான். உபனிஷத்துங்கிற கடலை கடைஞ்சார். கடைஞ்சதுனால அதுலேருந்து திருவாய் மொழிங்கிறதான அமுதம் அடிப்பட்டது. அங்கே நம்மாழ்வாருடைய நாக்கு என்பதுதான் மத்து. அப்போ தன்னுடைய வாக்கு என்ற மத்தினாலே உபனிஷதாகிற கடலை கடைந்து திருவாய்மொழி என்றதான அமுதத்தை நாம் இன்றளவும் அனுபவிக்கும்படியாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இப்படி கடலை கடைஞ்சு சாரமான விஷயத்தை எடுக்கிறதுங்கிறது இது சொல்ல, அதனால பிரம்மனும் வேதமாகிற யஜுர் சாமங்களை கடைஞ்சு அதுலேருந்து பூஹு புவஹா சுவஹாங்கிற மூன்று பதங்களை எடுத்து அதை திரும்பவும் சேர்த்து அதுலேருந்து ஓங்காரமான இந்த பிரணவம் வந்தது. என்ன பூஹு புவஹா சுவஹான்னா இருக்கே அதுலேருந்து எப்படி பிரணவம் வந்தது அப்படின்னா, அதாவது ஆங்கிறது ஒரு அக்ஷரம், இந்த ரிக்வேதத்திலேருந்து ஆங்கிற அக்ஷரத்தையும் யஜுர்வேதத்திலேருந்து ஊங்கிற அக்ஷரத்திலையும் மேங்கிற அக்ஷரத்தை சாமவேதத்திலையும் இது மூணு சேர்ந்தது தானே பிரணவம், அதனால அந்த பிரணவம் உண்டாச்சு. யஷந்த சாம் ரிஷபோ விஸ்வரூபா யஹா, எந்த பிரணவமானது அமிர்தாக்கு பரமாத்மாவிடமிருந்து
சந்தோபியா. வேதங்களை காட்டிலும் அதி சிறந்ததாக சம்பபூவ உண்டாயிற்றோ இந்திரஹா. இங்கே இந்திரஹாங்கிற பதத்துக்கு இந்திரன் அர்த்தம் இல்லை, தேவேந்திரன் அர்த்தம் இல்லை. அப்போ மிக்க திறமை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். சஹா அந்த ஓங்காரம் என்னும் பிரணவமானது மா அடியேனை மேதையா ஞானத்தினாலே ஸ்புணோத்து காப்பாற்றட்டும். இது இந்த பரமாத்மாவை நான் எவ்விதம் அடைவேன் என்பத ஞானத்தை அடியேனுக்கு கொடுத்து பக்தி அல்லது பிரபத்திகளாகிற உபாயங்களிலே அடியேனை எளிய செய்து எம்பெருமான் திருவடிகளிலே அடியேன் சாஸ்வதமான கைங்கரியம் பெரும்படி பண்ணுவிக்க வேண்டும் என்பது இந்த வேதத்தினுடைய இந்த பகுதியினுடைய ஒரு பிரார்த்தனை. இது சாந்தோக்கியம் பிரஜாபதிர்லோகானத்யதபதி தேப்யோ அபி தத்தேப்யஸ்த்ரை வித்யா சம்ப்ராஸ்ரவத் தாபத்யதபத் தஸ்யா அபி தத்வாய ஏதான் யஜ்ஞராணி சம்ப்ராஸ்ரவந்த போர்புவஃ சுபரிதி தான்யத்தபத் தேப்யோபி தத்தேப்ய ஓங்கார சம்ப்ராஸ்ரவத் அப்படின்னு சாந்தோக்கியம் ஓதித்து இந்த பிரம்மனுடைய ஆராய்ச்சியை பற்றி. அப்போ பூஹு புவஹா சுவஹான்னு ருப்யஜுர் சாமத்திலேருந்து மூணு வந்ததா வியாகிருதிகள். இது எப்படி வந்ததுன்னு புரியறதுக்கு ஒரு உதாரணம். இப்போ மூணு பசுமாடு இருக்கு, ஒரு பசுமாடு 10 லிட்டர் கறக்கும், ஒரு பசுமாடு 8 லிட்டர் கறக்கும், ஒரு பசுமாடு 5 லிட்டர் கறக்கும். மூணு தனித்தனி பாத்திரங்களில் அந்த மூணு பசுமாட்டையும் தனித்தனியாக கறந்து அதை புற ஊற்றி நல்லா துவச்சி வச்சோம். மறுநாள் காத்தால் கெட்டியாக தயிராச்சு. அந்த தயிரை மூணு பாத்திரத்திலேயும் இருந்த தயிரை நன்னா கடைஞ்சோம், தனித்தனியாக கடைஞ்சோம். அப்போது தனித்தனியாக மூணுலேருந்தும் வெண்ணெய் வந்துச்சு. அந்த 2-3 பாத்திரங்கள்லேருந்தும் வந்த வெண்ணெயை தனியாக எடுத்து ஒரே பாத்திரத்தில் போட்டு அதை அடுப்பில் வச்சு நெய்யாக காய்ச்சினோம். இந்த நெய் கசக்குமா? அந்த நெய் நல்லா இருக்காதா? அதே மாதிரி தான் இங்கே ஒரு பசுமாடு ருக்வேதம், இன்னொரு பசுமாடு யஜுர்வேதம், இன்னொரு பசுமாடு சாமவேதம். இதில் கிடைச்ச வெண்ணெய் பூஹு புவஹா சுவஹா அந்த மூணையும் கடைஞ்சி அந்த மூணு வெண்ணையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நெய்யாக காய்ச்சினுமே அந்த நெய்யாக வந்தது தான் இந்த பிரணவமான ஓங்காரம். இது என்னோ பசுமாட்டுறதை பற்றி தயிர் கிடையிறதை பற்றி சொல்கிறோமேன்னா இது நீச்சமான உபமானத்தை ஒரு சத்விஷயத்துக்கு சொல்லப்படாதுங்கிறது சாஸ்திரம். இருந்தாலும் நாம் கேட்குறவாள் அதை முழுசாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால அடியேன் சில சமயங்களில் இந்த மாதிரி நீச்ச உபமானங்களை சொல்கிறது தவிர்க்க முடியாததாகிறது. அதை அடியேன் க்ஷமிச்சுக்கணும். இது உத்தேசம் என்னன்னா மனசில் நினைச்சு நிற்கணும். இந்த உதாரணங்கள் சொன்னா அதை நேராக நம்ம புத்தியானது விஷுவலைஸ் பண்ணி அதை சரியாக புரிஞ்சுக்கும். அதுக்கோசரம் தான் சில சமயங்களில் இந்த மாதிரி நீச்சமான உதாரணங்களை சொல்கிறோம். அது இன்றளவும் நம்ம அத்தியாத்ம சாஸ்திராதிகளில் ஒரு தெரியாத இடத்த தெரிய பண்ணணுங்கும் போது சில சமயம் அந்த நீச்ச உபமானங்களை சொல்லித்தான் ஆகணும். இப்போ சாதாரணமாகவே ஒரு வசந்ததான ப்ளூ ஜாக்கெட் டைமண்ட்,
அத ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் கேவலம் ரோட்ல கிடக்கிற குஞ்சுமணி எடுத்து போடுறான். அது எத்தனை குஞ்சுமணி ஏறன்னு பாக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு அது சமப்படுத்தி பாக்குறான். என்ன இந்த ப்ளூ ஜாக்கர் வைரமும் இந்த குஞ்சுமணியும் சமமாயிடுமா என்ன? அது இடையில சாமியாதிபத்தி உண்டே தவிர அதனுடைய வேல்யூல உண்டோ கிடையாது. அதே மாதிரி இந்த அத்தியாத்ம சாஸ்திராதி விஷயங்கள் ரொம்ப பிரௌடமான விஷயங்கள். அந்த விஷயத்துக்கும் இந்த உதாரணங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த சாமானாதிகரண்யம் புரிய வைக்கிறது எப்படி அங்க இடையில இருக்கோ அது மாதிரி இங்க புரிய வைக்கிறதுங்கிறதுல இருந்தா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போறோம். அதுக்காகதான் அது மாதிரி சொல்றது. அதுக்கப்புறம் தேவ ஏ பிரகாசமான ஹே பிரணவமே அமிர்தஸ்ய பரமாத்மாவை தாரணா மனத்திலே எப்பொழுதும் தியானிக்கின்றவனாக பூயாசம் அடியேனாக கடவேனாக. இப்போ ஆச்சாரியன் வேதத்தை உபதேசிக்கிறான். அடியேனும் ஆச்சாரியன் சேர்ந்து அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தை அதிகரிச்சேன். அதிகரிச்சா அந்த வேதமெல்லாம் ஏ பிரணவமே ஒன்னையும் பரமாத்மாவையும் தான் சொல்றது. அப்படிப்பட்ட அந்த வேதத்தினுடைய அர்த்தமான வேதத்தின் விழுப்பொருளான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை நான் எப்பொழுதும் மனசிலே தியானிக்கிறவனாக ஆக கடவுணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் எதை என் ஆச்சாரியன் உபதேசத்திலிருந்து கேட்டேனோ அதை என் மனதிலே இருத்தி கொள்ள வேணும். இரண்டு காதிலேயும் கேட்டு அதில் அதை மனசில் திடமாக நிலைநிறுத்திக்கணும். சொன்னார் சார் பகவான் எதுக்கு தெரியுமா ரெண்டு காது கொடுத்துருக்கான், ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் வெளில விடுறது. ஒன் டு லெட்டின் அண்ட் தி அதர் டு லெட் அவுட்னா அந்த மாதிரி இல்லை. ரெண்டு காதாலையும் வாங்கி அதை மனசில் நிறைச்சிக்கணும். அதான் தாரணம்னு சொல்கிறார். அதுதான் அமிர்தாரண பூயாசம். அப்போது இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை கூட அப்படிதான் ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மதப்பாதம் வணங்குகின்றேன். அதுல கூட செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற அந்த செந்தமிழ் வேதமான திருவாய்மொழி இருக்கே அதை தரிக்கும் பேராத உள்ளம் பெறன்னு தனியல்லையே சாதிச்ச மாதிரி இங்கேயும் இது. அதுக்கு மேல சரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வாமே மதுமத்தமா கருணாத்யாம் பூரி விஸ்ருவம் ப்ரஹ்மண கோஷோசி மே தயா பிஹிதா ஸ்ருதம் மே கோபாய. சரீரம் அடியனுடைய உடலிலே விசர்ஷணம் பலம் ஆரோக்கியம் காந்தி இவைகளெல்லாம் எப்பொழுதும் இருக்கட்டும். மதுமத்தமா அடியருடைய நாக்கு எப்பொழுதும் இனிமையான சொற்களையே சொல்லட்டும், எப்பொழுதும் இனிமையான பகவானின் நாமங்களையே பேசட்டும். கர்ணாபியாம் அடியருடைய காதுகளானது பூரி ரொம்ப அதிகமான விஸ்வம் பிரம்ம பிரதிபாதக சாஸ்திரார்த்தங்களை எப்பொழுதும் கேட்பவனாக அடியேனாக கடவுளும் அப்படின்னு அடியனுடைய சரீரமானது பலம் பொருந்தியதாகவும் ஆரோக்கியம் பொருந்தியதாகவும் அழகு பொருந்தியதாகவும் இருக்க வேணும். அடியனுடைய நாக்கு எப்பொழுதும் இனிமையான வாக்குகளையே உச்சரிக்க வேணும், பகவானுடைய நாமங்களையே உச்சரிக்க வேணும். அடியின் காதுகளானது மிக அதிகமாக பிரம்ம பிரதிபாதிக சாஸ்திரங்களை நல்ல ஆச்சாரிய நல் உபதேசங்களை கேட்பவனாக அடியேன் ஆக வேணுங்கிறது இங்கே பிரார்த்தனை. இதிலே மதுமத்தமாகிற பதம் ரொம்ப விசேஷமானது. இந்த
இன்சொல் இருந்துச்சுன்னு வச்சுங்கோ, அவனுக்கு எந்த விதமான கஷ்டமே நம்முடைய வாழ்க்கையில வராது. ஏன்னா இன்சொல்லினாலே பிறரை வசீகரிச்சு அவளையும் தன்னோட அரவணைச்சின்னு போயிடுவான். இந்த இன்சொல் பேசுறவன் எப்போதும் சண்டை போட மாட்டான். இப்ப ஒரு வார்த்தை சொன்னானா எழுதுறாடி நாலு வார்த்தை சொல்லுவானோ, அப்ப சண்டை வந்துடும். அந்த மாதிரி இல்லாத மதுமத்தமா, அதாவது தேன் ஒழுகும் சொற்களையே அவனுடைய வாயானது பேச வேணும். அவனுடைய நாக்கு எப்பொழுதும் இனிமையான பகவான் நாமங்களையே சொல்லுன்னு இருக்கணும்னா, அழ்வாராதிகளும் முதல் திருவந்தாதியில வாய் அவனையல்லது வாழ்த்தாது கையுலகம் தாய் அவனையல்லது தாம் தொழான். இந்த வாய் படைத்த பயன் என்னன்னா, எம்பெருமானையும் அந்த எம்பெருமானனுடைய அடியார்களுடைய சரித்திரங்களையும் பிரபாவங்களையும் அவர்களுடைய அந்த பகவத் லீலைகளையும் எப்பொழுதும் பறக்க பேசிக்கின்றிருக்கிறதுக்காகத்தான் இந்த வாய். அதே மாதிரி இந்த கை எதுக்குன்னா, பகவத் பாகவத ஆச்சாரிய வந்தனத்துக்காகவே கை. இப்படி வச்சிருந்தா காது ஏதோ மியூசிக் கேட்கறதுக்கோ இதுக்கோ இல்லை. அது அந்த எம்பெருமானை பற்றியதான நல்ல உபதேசங்களையும் நல்ல விஷயங்களையும் இந்த மாதிரி உபனிஷத்து இப்ப சொல்றோம், அதையெல்லாம் கேட்க வேணும். அதனாலே அந்த ஆத்ம ஞானமானது எல்லாருக்கும் அதிகரிக்க வேணும். சரி, பிரணவம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத அடுத்து சொல்றது, ஹே பிரணவமே, பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனுக்கு, பிரம்மணஹா பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனுக்கு, கோஷஹா மறைந்து வசிக்கும் இடமாக அசி நீ இருக்கின்றாய். இப்போ பிரம்மண கோஷோசி, பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் மறைந்து வசிக்கும் இடமாக நீ இருக்கின்றாய். இது ஒருத்தன் மறைஞ்சு வசிக்கிறான்னா யாருக்கிட்டயோ பயம்னு அர்த்தம். இப்போ பெருமாள் யாருக்காக பயந்துண்டு இந்த பிரணவம்ங்கிறதான உரக்குள்ள பூந்துகிண்டு வசிக்கிறாருன்னா, பயசினால இல்ல, அது ரகசியத்தை சதசிய படித்துடப்படாதேன்றதுக்காக. சர்வாந்தர்யாமியா எப்படி எல்லா பொருள்களுக்கு உள்ளேயும் பகவான் இருக்கானோ, அந்த மாதிரி இந்த பிரணவமான ஓங்காரத்துக்குள்ளேயும் இருக்கான். அவனை நீ ஒரு உரையா போட்டு மூடிக்கின்றிருக்க. இது என்ன இதனால கருத்துன்னா, பரமாத்ம வாசகமாக ஏ பிரணவமே நீ இருக்க. இப்போ ஒரு பவுச் இருக்கு, ஒரு பேக்னு சொல்றேன், அதுக்குள்ள ஒரு ரத்தனம் இருக்கு. அந்த ரத்தனம் அதுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதை ரோட்ல போட்டா வந்தவனாம் திறந்து பார்த்தான், ஒன்றும் இல்லை, தூக்கி தூக்கி போட்டு போனான் அந்த பையன். ஒருத்தான் எடுத்தான், எடுத்துட்டு அது ஒன்றும் இல்லை, திறந்து பார்த்துட்டா ஒன்றும் இல்லை, ஆனால் அது தூக்கி போடலை. அப்படியே அதை கையில் வச்சுட்டு நிரடிண்டே வந்தான். ஒரு இடத்துல ஒரு கல் தடுற மாதிரி இருந்தது. இது என்ன அப்படின்னு அந்த பைய வீழ்ச்சி உள்ள பார்த்தான். பார்த்தா அதுல நவரத்னம் இருந்தது. அந்த மாதிரி இந்த எல்லாரும் நாம சொல்றோம், ஓம் ஓம் ஓம்னு 100,000 தரம் சொல்றோம், ஜபமும் பண்றோம். அத பிரணவத்தை இப்பெல்லாம் அந்த கோவில்லாம் ஒரு விவசாயே இல்லாத 24 மணி நேரமும் அந்த ரகசியம், அதாவது மூல மந்திரம் ஜெயம் சரம ஸ்லோகத்தெல்லாம் அப்படியே ரெக்கார்டு போட்டுட்டே இருக்கா. என்ன பண்றது, யார் கேட்கறது வாடெல்லாம், நாமளும் ஜபம் பண்றோம். ஆனா இந்த பிரணவத்துல பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மறைஞ்சிருக்கான், அவனை வெளிக்கொணரணுங்கிற உத்தேசத்தோட நாம ஜபம் பண்றோமா? இல்ல. மேதையா பிஹிதா, ஞானத்தை உண்டு பண்ணுவதாலே அல்லது
ஞானத்தாலே நிறைந்திருப்பதனாலேன்னு மேதையாங்கிறதுக்கு அர்த்தம். திஹிதா மறைக்கப்பட்டவனாக அல்லது நிறைந்தவனாக இருக்கிறாய். சுதம்மே கோபாய என்னால் ஆச்சாரியனமிருந்து கேட்கப்பட்டதான பிரம்மத்தை பற்றியதான அர்த்தங்களை எல்லாம் என்னுடைய மனசை விட்டு அகலாத வண்ணம் ஏ ஓங்காரமான பிரணவமே நீ அடியேனை காப்பாயாகன்னு அங்கே பிரார்த்தனை. அதுக்கப்புறம் பிரம்ம வித்தியில உபயோகத்தை தரும்படியான ஹோமத்திற்கு சாதனமான மந்திராதிகள் படிக்கப்படுகின்றன. அதுல முதல்ல புருஷகார பூஜையாகவும் சாட்சாத் ஈஸ்வரியாகவும் உள்ள லக்ஷ்மி பிராட்டியினிடத்திலே பிரார்த்தனை செய்யும் மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன. ஹே லக்ஷ்மி, ஹே பெரிய பிராட்டியாரே, துவம் நீ எது எந்த காரணத்தினாலே அவகந்தி விதன்வானா உண்டாக்குகின்றவளாகவும் தோற்றுவிப்பவளாகவும் பிறப்பிப்பவளாகவும் விதன்பானா அபிவிருத்தி செய்கிறவளாகவும் இருந்து கொண்டு ஆத்மனஹா அடியேனுக்கு சீரம் மர உரி. இங்க வேதத்துல சீரம்னு மர உரி சொல்றது. ஏன்னா அந்த காலத்துல இந்த ஆரண்ய தைத்திரிய ஆரண்யத்துல கடைசி பாகம் தானே உபனிஷத்து. அப்போ சிஷ்யம் ஆச்சாரியன் ரெண்டு பேருக்குமே மர உரி, காட்டுல இருந்ததுனால ரெண்டு பேருமே மர உரி கட்டிட்டு தான், சொல்றவனும் மர உரி கட்டின்னு இருந்தா, கேட்கிறவனும் மறு சிஷியனும் மர உரி கட்டின்னு இருந்தா, அதனால அவளுக்கு ட்ரெஸ் மர உரி, அதனால எங்களுக்கு மர உரிய கொடுன்னு கேக்குறான். இப்ப நமக்கு இங்க என்ன பண்ணணும், அதுக்கு பேர் நல்ல பாட்டு துணிமணிகளை கொடு, பேண்ட் ஷர்ட்டையே கொடு, பாவாடை சொக்காய கொடு, புடவையை கொடுன்னு கேட்கணும். பாஷாம்சி மற்ற வஸ்திரங்களையும் கொடு. மம அடியேனுக்கு காவஷ அந்த பசு நிறைகளையும், பசு நிறைன்னு இங்க சொல்றதுனாலே பால் பால் சமுர்த்திய சொல்றோம். அன்னபானே அப்போ சாப்பாடு, நல்ல சாப்பிட்றது சுத்தமான ஜலம் எல்லாத்தையும் குருவாணாசதி. ஏ மகாலட்சுமி பிராட்டியே, நீ உண்டு கொண்டோராக இருக்கிறாய். சோமசாம் மிகவும் அதிகமான ஸ்ரீயம் வேதஸ்வரூபமான ஸ்ரீயான சம்பத்தை பசுபிஹி சஹா யாக பசு முதலான அந்த திரவியங்கள் யாகத்திற்கு வேண்டியதான திரவியங்களாகும் ஆவக உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு. இப்போ யாக யஜ்ஞத்துக்கு ஒரு சிஷ்யனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மகாலட்சுமி பிராட்டிட்ட பிரார்த்தனை, எனக்கு மர உரி கொடு. அப்புறம் அந்த ஆவகந்தி விதன்பானா ஆத்மான சீரம் வசாம்சி மமதாவச்ச அன்னபானேச்ச சர்வதா. இப்படி அந்த வேதத்தை பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும், நேராகவே சொல்லல. ஆமாயந்து பிரம்மசாரிண ஸ்வாஹா யசோஜனேஷானி ஸ்வாஹா ஸ்ரேயான்வச்ச சோஷானி ஸ்வாஹான்னு மேல சொல்லிட்டு பிரம்மச்சாரிணஹா வைதிக வித்யாபியாசத்தில் ஆழங்கால் பட்டிருப்பாரோ, நோக்கம் இருக்கோ அப்படிப்பட்ட சிஷியர்கள். மா சம்பிரதாயத்தை செய்யும் ஆச்சாரியனான ஆயந்து நாலா பக்கங்களிலிருந்து சிஷியர்கள் வந்து ஆசிரை கட்டும். ஸ்வாஹா அதற்காக இந்த ஹோமத்தை செய்தாகிறேன்னு சொல்றார். ஆமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா. அப்போ சம்பிரதாய பிரவிற்த்தியிலே ஒரு ஆச்சாரியன் தெளிவானேயானால் அவனுக்கு நிறைய சிஷ்ய சமுத்தி போகணும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்படும் யசஸ் கீர்த்திய சொல்றது
வஸ்யசோ ஜனேஷானி ஸ்வாஹா ஸ்ரேயான் வஸ்யசோ ஜனேஷானி ஸ்வாஹா. இப்போ பிரணவத்தினுடைய அர்த்தமான ஹே பரமாத்மன் ஸ்ரீமன் நாத்தா, உன்னுடையதான அருளினாலே அடியேன் ஜனேயச அசானி ஸ்வாஹா, எல்லா மக்களுக்குள்ளும் யசா கீர்த்தி வாய்ந்தவனாக அசானி ஆவேனாக, ஸ்வாஹா அதற்காக இந்த ஹோமமானது செய்யப்பட்டதாகட்டும். சேயானசானி ஸ்வாஹா, மிகவும் மேன்மையுள்ளவனாக ஸ்ரேயானு அசானி அடியேன் ஆவேனாக, ஸ்வாஹா அதற்காக இந்த ஹோமமானது செய்யப்பட்டதாக இருக்கட்டும். தன்வாபத பிரவிஷானி ஸ்வாஹா சமாபத பிரவிஷஸ்வாஹா தஸ்மின் சஹஸ்ரசாகே நிபதாகம் த்வயி மிருஜே ஸ்வாஹா யதா பிரவதாயந்தி யதா மாசா அஹர்ஜரம் ஏவம் மாம் ப்ரஹ்மசாரிணஃ தாதராயந்து ஸர்வதஸ்வாஹா பிரதிவேசோ பிரமாபாஹி பிரமாபத்யஸ்வ. ஹே பத, ஹே பிரணவன்மான ஐஸ்வர்யமே, ஹே வேதமே, சதஸ்ரசாகே ஐஸ்வர்யம் வீரியம் முதலான எண்ணிறந்த பிரகாசத்துடன் கூடியதான வஸ்துக்களை, அல்லது ஹே வேதமே சகஸ்ரசாகே உனக்கு ஆயிரம் சாகைகள் உண்டுன்னு சொல்றார். அகம் தஸ்மின் தொயி அகம், அந்த உன்னிடத்திலே நான், தஸ்மின் அந்த தொயி உன்னிடத்திலே, அகம் பிரவேசித்தவனான உட்புகுந்தவனான அடியேன், நிம்ருஜே பரிசுத்தனாகி விடுவேன், மாசா அந்த மாதங்களெல்லாம், யதா எவ்விதம், அஹர்ஜரம் அந்த வயது முதிர்ந்தவனை சொல்லுகிறதோ, அதாவது அஹர்ஜரம்ங்கிற பதத்துக்கு அகோபி ஜீரியதே நவ்யாத்யாதினா யஹா சஹா அர்ஜர இத்யுச்சதே விருத்த இதியாவதுன்னு சொல்லிட்டு, அதாவது வியாதி முதலாவனத்தினாலே கிழத்தன்மை உள்ளவனை அகர்ஜரம்னு சொல்லாது. அகர்ஜரம்ங்கிறதான பதம் மூப்பை குறிக்கும், அதாவது அந்த வயசு அதிகமானதுனாலே ஒருத்தன் முதிர்ச்சி அடைந்து மூப்பை அடைகிறானே அதை சொல்லும். காலத்தினாலன்னி வியாதி முதலானவற்றால் கிழத்தன்மையை அடையாதவன் அகர்ஜரன் என அழைக்கப்படுகிறான். இப்போ இந்த வயது முதிர்ந்தவாட மாதங்கள் எவ்விதம் அடைந்திருக்கின்றனவோ, அல்லது அஹானி ஜீரியந்தி எத்ரேதி அகர்ஜரஹா சம்வத்சரஹா அதவா சூரியஹான்னு சொல்லிச்சு, அதாவது தினங்கள் எதில் அடங்கி இருக்கின்றனவோ அந்த சம்வத்சரம் அகர்ஜர சப்தத்தாலே சொல்லப்படும். இது கணக்கு சொன்னா 360 சூரியோதயம் கழிஞ்சதுன்னா அது சம்வத்சரம்னு சொன்னான். அதாவது இப்ப நம்ம இதுல 365 இதெல்லாம் சொல்றோம், ஆனா இது வேதத்துல 360 நாள் தான், ஒரு மாசம்னா 30 நாள், அப்ப 12 × 36 360 நாள் தான் அதுக்கு கணக்கு. அதனால எப்படி ஒரு வயதானவன் நிறைய மாசங்களை கடந்து வந்திருப்பானோ, அதே மாதிரி அடியனுக்கு நிறைய சிஷ்யர்கள் வர வேணும், நாலா திசைகளிலும் இருந்து சிஷ்யர்கள் வந்து அடியனை ஆசிரியிக்க வேணும், அடியனிடத்துல அத்தியனம் அவா பண்ணணும், அவா திரும்பி பல்வேறு இடங்களுக்கு போய் அவா மற்றவாளுக்கு சொல்லி கொடுத்து இப்படியே இந்த வேதமானது பல்கி பெருக வேணும் அப்படின்றதுனால இங்கே சொல்ற. ஹே தாத,
ஓ பிரணவமாகிய பிரம்மமே, த்வம் தேவரி பிரதிவேசஹா, பக்கத்து வீட்டில் வசிக்கிறான நெய்பராவான்னு அந்த பிரார்த்தனை. அந்த வேதத்தை பக்கத்தாத்துக்காரனாக ஆக்கிறது இந்த இடத்துல சிக்ஷாவல்லி. ஏன்னா என் பக்கத்திலேயே நீ எப்போதும் இருக்கணும், என் சமீபத்திலேயே நீ எப்போதும் இருக்க வேணும். அப்போ அந்த கடைசி இது வருவோம், தாத்தராயந்து சர்வதஸ்வாஹா பிரதிவேசோசி பிரமாபாஹி பிரமாபத்யஸ்வ. இதுல ரங்கராமானுஜ முனி வியாக்கியானம் அதி விலட்சணம், அதை அப்படி அனுபவிக்கணும். அதுல சங்கர ஆதிசங்கரர் இந்த இடத்துக்கு அர்த்தம் பண்ணும்போது பிரபாகி அந்த பாகி போட்டார், போட்டு அதுக்கு அர்த்தம் காப்பாற்றுவீராக. ஆனா நம்ம ரங்கராமானுஜ முனி அத்தி அற்புதமா பண்ணார், பிரதிவேசோசி பிரமாபாகி பிரமாபத்யஸ்வ, பிரதிவேசோசி பிரமாபாகி மா பிரபத்யஸ்வ. அந்த பிரமாவில் ரெண்டாவது பிரமா இருக்கு பாருங்க, அதுல மாவை மட்டும் தனியா இருந்துச்சார். அப்புறம் அந்த பிரன்றது அந்த பிரசங்கத்தோட பிரம்ம வித்தியை போதிக்கும் ஆச்சாரியனான அடியேனை. இப்ப ஆச்சாரியன் இங்க வேதத்திற்கு வைக்கிற பிரார்த்தனை இது, பிரம்ம வித்தியை போதிக்கும் ஆச்சாரியனான அடியேனை பிரபத்யஸ்வ, பிரபத்தியிலே இழியும்படி செய்து அரியேனை பிரபன்னனாக ஆக்கு. இது இவ்வளவு வேதத்தையும் கத்துட்டு கடைசியில் அரியன் பண்ண போறது என்ன, அந்த எம்பெருமான் திருவடிகளே சரணாகதி பண்ண போறேன். அதனால என்ன எப்பொழுதும் எம்பெருமான் திருவடிகளே சரணாகதி பண்றதான பிரபன்னனாக ஆக்கு, அப்படி ஆக்கி என்னை காப்பாத்து அப்படின்னு அத்தி அற்புதமா இந்த பிரபத்திய இந்த இடத்துல இந்த மந்திரமானது சொல்றது. இதுக்கு நிறைய ஆக்ஷேபங்கள், அது பிரபத்திய நேரா சொல்லல, அது நீங்களா அந்த மாதிரி அதை பதத்தை உடச்சி இது பண்றேன். அதுக்கு கேட்டா கேள்வி, சரி பிரபாகீன் அங்க எங்க படம் இருக்கு, பிரதிவேசோசி பிரமாபாஹி பிரமாபத்யஸ்வேதன இருக்கு, அங்க பிரபாகின்னு எங்க இருக்கு, அந்த பிரமாபாகின்னு முதல்ல இருக்கு பாருங்கோ, பிரமாபாகி பிரமாபத்யஸ்வ, அந்த பிரமாபாகியில அந்த மா அடியனுக்கு எனக்குன்னு எடுத்துக்கிட்டு பிரபாகின்னு நீ சொல்லலையா, அப்போ நீ பாகியில பிரவசேத்த, நான் பத்யஸ்வேல பிரவசேக்கிறேன், அதனால அது பிரபத்யஸ்வன்னு ஆயிடுறது. நீ அந்த சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தைகளை சேர்த்து ஒரு சென்டென்ஸ் அன்வயம் பண்ணிக்கணும்னா அது முன்னால் இருக்கிறத பின்னால் சேர்த்து, பின்னால் இருக்கிறத முன்னால் சேர்த்து, அப்படி எல்லாம் பண்ணாதான் அதனுடைய அர்த்தம் நேராக வரும். அந்த மாதிரி இங்கே வேதத்தில் சொல்றதுக்காக நீ பிரபாகி வெறுமை காப்பாற்று உன்னை ரட்சின்னு சொன்ன, நான் அந்த பிரபால பாகியோட சேர்க்காத பத்யஸ்வோட சேர்த்து பிரபத்யஸ்வன்னு சொல்லி அரியனை எப்பொழுதும் பிரபன்னனாகவே ஆக்குன்னு சொல்றது, இந்த அர்த்தம் தான் ரொம்ப சிரேஷ்டமான அர்த்தம். அதனாலே இதைத்தான் சொல்லணும்னு. அதுக்கு மேல இங்க பிரணவத்தை பத்தி தானே பேச வர, அப்போ பிரணவம் வேற இல்லை பெருமாள் வேற இல்லை, அந்த பிரணவமே பெருமாள், பெருமாளே பிரணவம்னு இருக்கும்போது அந்த பிரணவத்தை சொல்லியே ஆரம்பிக்கிறோம், அந்த பிரணவத்தை சொல்லியே முடிக்கிறோம். அதான் இங்கிலீஷ்ல கூட ஒன்று சொல்லுவா, அந்த சர்ச்சுக்கு சொல்லுவா பாருங்க, த பிகினிங் இஸ் எண்ட் அண்ட் த எண்ட் இஸ் பிகினிங் அண்ட் யூ ஆர் இன் த மிடில்னு.
அந்த மாதிரி ஆரம்பம் தான் முடிவு, முடிவு தான் ஆரம்பம், நீ நடுவில் இருக்க வேதம் சொல்றது நம்ம வேதம். அது எத்தனையோ யுகாந்திரங்களுக்கு முன்னால் அபௌருஷேயமான வேதம் இல்லையா. அவளுக்கு இப்ப ரீசெண்டா வந்தது அவன் சொல்றான் அத்த. ஆனா நாம இது அபௌருஷேயம், இது கல் தோன்றி சிந்தோன்றா காலத்துக்கு முன்தோன்றி மூத்த தமிழ்லேயும் இருக்கு, அதே மாதிரி சமஸ்கிருதம் அனாதியானது. அது தேவர்களாலே பேசப்பட்டது, பிரம்மாவனாலே பண்ணா அந்த சிருஷ்டி காலத்திலேயே வந்தது. அப்படிப்பட்டதான அந்த இதுல இதுதான் சொல்றது, பிரணவத்தை முதல்ல ஓதி தொடங்குகிறோம், அதே பிரணவத்தை ஓதிய வேத அத்தியாயத்தை முடிக்கிறோம். அதனால இந்த வேதமானது நடுப்புற என்ன இருக்கு, அந்த முதல்ல ஓங்கிறதுல இருக்கிற பிரணவம் சரீரி, அதுக்கப்புறம் அடுத்தது இந்த பகுதிகள்லாம் வருது பாருங்க, அதெல்லாம் சரீரம். இப்போ எம்பெருமான் சரீரியாகவும் நான் நாமெல்லாம் சமஸ்த சேத்தனா சேத்தனங்களும் இந்த விசிஷ்ட பிரபஞ்சம் எல்லாமே அவனுக்கு சரீரமா இருக்கு. அதனால இப்போ நம் இந்த வேதத்தினுடைய இது எனக்கு அதை கொடு இதை கொடு கீர்த்தி கொடு இதை கொடுன்னா அது காமியமா போயிடும். இப்போ அடியனுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடு, அடியனுக்கு தேகத்துல புஷ்டியை கொடு, பலத்தை கொடு, எதுக்கு தெரியுமா, அடியன் இந்த ஓட்டு சொல்லணும், அடியன் வேதாத்தியனும் பண்ணணும், வேதாத்தியன்னா மூச்சு கட்டிண்டு அது இந்த இதாவது சம்மிதா பாகத்துலாம் இது அங்க ஒரு ஒரு லைன் பார்த்தா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லுவா, அந்த மாதிரி நீளமா இருக்கும். அப்ப அதுக்கு தம்மு கட்டுறதுக்கு இது பண்ணுமோனோ மூச்சு அடக்கிறதுக்கு, அதனால அதுக்கு சக்தியை கொடு, தேக ஆரோக்கியத்தை கொடு, பலத்தை கொடுன்னு. இப்போ நான் சௌக்கியமா வாழணும், அதனாலே எனக்கு தேக ஆரோக்கியத்தை கொடு, பலத்தை கொடு, சௌக்கியத்தை கொடு இல்லை, நான் வேதம் ஓதணும், உன்னை என்னைக்கும் பகவானே ஓங்காரமான ஏ ஸ்ரீமன் நாராயணனே உன்னை எப்போதும் நான் அனுசந்திக்கணும், அதுக்கு எனக்கு பலம் வேணும், அதுக்கு பிரம்ம வர்ச்சஸ் வேணும், அதுக்கு எனக்கு அன்னம் வேணும், பானாதிகள் வேணும், அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் வேணும், ஒரு ஊடு வேணும், இப்படி எனக்கு இதெல்லாம் கூடு. எதுக்கு தெரியுமா, எனக்காக ஒன்றும் கேட்கல, நான் இந்த ஓங்காரமான பிரணவத்தினுடையும் கூட அந்த வேதத்தை உச்சாரணம் பண்ணி அதை அத்தியனம் பண்ணி கத்துக்கணும், கத்துன்றதுக்கு அப்புறம் அத்தியாபனம் பண்ணி அடியனுடைய சிஷ்யாளுக்கு சொல்லி வைக்கணும், அதனாலே எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, அதனாலே எனக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுன்னு. இப்போ எம்பெருமான எடுத்து இந்த பிரணவத்துக்குக்காக மீதி ஏறுறது தப்பு இல்லை, மீதி கேட்டு பிரணவத்தை விட்டாதான் அது காமியமாகும். இப்போ ஒரு பகவத் உபாசனத்தின் போதே இந்த காமிய பலன்களும் தானா வந்து சித்திக்கிறது, எதுக்காக அந்த பிரம்ம பிராப்தியை நாம கோரும்போது அது இதெல்லாம் அடிஷ்னலா வந்தது. முன்ன சொன்னமே அந்த மாதிரி ஒருத்தன் வயிற்று பாட்டுக்காக கூலி வேலை பண்றான், ஒரு போர்ட்டர் மூட்டை சுமக்கிறான், சுமக்கும் போது அது வெய்ய காலம் அப்படியே வியர்வதும் உடம்புல இருந்து அப்போ அந்த காசு சம்பாதிக்கும் போது அந்த வியர்வையும் அவனுக்கு உடம்புலேருந்து வந்தது. அந்த மாதிரி நாம பிரம்மத்தை உபாசிக்கும் போது நமக்கு எப்படி அவன் உடம்புலேருந்து வேறு அடிஷனலா வந்ததோ அந்த மாதிரி இந்த செல்வங்கள் எல்லாம் வரட்டும் அப்படின்னு இந்த வேதமானது பிரார்த்திச்சுண்டு இந்த 4வது அனுபாகம் இத்துடன் முடிகிறது. இப்போ இதுல மொத்தம் சீக்ஷாவளியில 12 அனுபாகம், இந்த 12 அனுபாகத்துல 4 அனுபாகம் இதோட முடிஞ்சிருக்கு, இன்னும் 8 அனுபாகம்,
அடுத்தது அனுவாரத்துல ஒன்னு இதுக்கு மேல இதுக்கு மேலன்னு விஷயங்கள்லாம் ரொம்ப ரசமான விஷயங்கள் வரப்போகுது. அதனால அடியனுடைய பிரார்த்தனை, யாரையும் யாரும் இத மிஸ் பண்ணாத கேட்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அடியன் இந்த பாகவத மாதத்தில் இப்படி உட்பட்ட ஒரு சன்னிவேசத்தை அடியனுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஒரு கிருதஜ்ஞன் தெரிவிச்சுண்டு தலை கட்டிக்கிறேன். கவிஹார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.